ஹை ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு டிஎன்ஏஎஸ்டி டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய லேப் அசிஸ்டன்ட் அண்ட் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் பெர்மனன்ட் ஜாப் பற்றின அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஸோ அது பார்க்குறதுக்கு முன்னாடி, இப்போ ஃபியூ டேஸ்க்கு முன்னாடி பஞ்சாயத்து போர்ட்லேருந்து, அதாச்சும் தமிழ்நாட்டில் ஃபுல்லாக வந்து பஞ்சாயத்து போர்ட்லேருந்து அசிஸ்டண்ட்டு தென் துப்புரவு பணியாளர் காவலாளி ஸோ அந்த போஸ்டிங்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா, ஸோ அதுக்கான இன்டர்வியூ டேட் வந்து மோஸ்ட்லி வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்ளை பண்ணவங்க வந்து டேரெக்டாக வந்து நீங்கள் எந்த பஞ்சாயத்து போர்டுக்கு வந்து அப்ளை பண்ணீங்களோ, ஸோ அங்கே போய்ட்டு டேரெக்டாக வந்து உங்களோட இன்டர்வியூ டேட்டு, ஸோ நீங்கள் இன்டர்வியூக்கு வரும்போது என்னென்ன எடுத்துகிட்டு வரணும் ஸோ அப்படின்ற டீட்டெயிலாக வந்து கரெக்டாக வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க போஸ்ட் வராதவங்க. அண்ட் இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, ஏதாச்சும் ஒரு 4 to 5 மந்த்ஸுக்கு முன்னாடி வந்து கோர்ட் ஜாப் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதாச்சும் வந்து கிளர்க்கு அசிஸ்டண்ட்டு அப்படின்ற கேட்டகிரியில் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதோட ரிட்டன் எக்ஸாம் எழுதினவங்களுக்கு வந்து ரிசல்ட்டும் வந்துருச்சு. ஸோ அது வந்து 2 டேஸ்க்கு முன்னாடி வந்து அவங்களோட அஃபீஷியல் சைட்லேயே வந்து விட்டுருந்தாங்க. ஸோ அது பார்க்கலன்னா மஸ்ட்டாக போய் பாருங்கள். ஸோ இப்போ இந்த ஜாபோட அப்டேட் வந்து பார்க்கலாம். ஸோ டிஎன்ஏஎஸ்டி அப்படின்றது என்னென்னா தமிழ்நாடு அனிமல் ஹஸ்பண்ட்ரி டிபார்ட்மெண்ட்லேருந்து தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதாச்சும் இன்னும் கிளியராக சொல்லணும்னா கால்நடை பராமரிப்பு துறையிலேருந்து. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா லேப் அசிஸ்டன்ட் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கேட்டகிரியில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மினிமம் வந்து லேப் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் 8th பாஸ் பண்ணியிருக்கணும் அண்ட் சாரி லேப் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு வந்து 10th பாஸ் பண்ணியிருக்கணும் அண்ட் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு வந்து 8th வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும். ஸோ அதுக்கு மேலே வந்து நீங்கள் எவ்வளோ நாளும் படிச்சிருக்கலாம், லைக் 12th டிகிரி டிப்ளமோ பிஇ பிடெக் சொல்லிட்டு எவ்வளோனாலும் படிச்சிருக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ப்யூர்லி பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப். ஸோ இதோட பேசிக் சேலரி லெவல் அப்படின்னு பார்த்திங்கன்னா 15,900லேருந்து 50,400 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாம் கிடையாது அண்ட் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது. ஸோ இதுக்கான லாஸ்ட் டேட் வந்து 10ஆம் தேதி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட நேட்டிவ் பிளேஸ்லேயே வந்து நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். மேல் அண்ட் ஃபீமேல் வந்து ரெண்டு பேருமே வந்து எலிஜிபிள் தான். ஸோ இப்போ இதோட டீட்டெயில் வந்து அஃபீஷியல் நோட்டீஸ் வைஸ் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இது வந்து எந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து கொடுத்துருக்காங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதாச்சும் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஐ மீன் ஆய்வக உடனே லேப் அட்டெண்டர் போஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, 10th பாஸ் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 5 போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு 8th பாஸ் பண்ணியிருக்கணும் ப்ளஸ் வந்து உங்களுக்கு டிரைவிங் வந்து தெரிஞ்சிருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இதோட அஃபீஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம் நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ் இதுதான் அஃபீஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ இதுக்கு வந்து தனித்தனியாக அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும், ஆய்வக உடனாளுக்கு ஒன்று ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டுக்கு ஒன்று வந்து தனியாக இருக்கும். ஸோ நான் ரெண்டுமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இதை கரெக்டாக வந்து ஃபில் பண்ணி வித் உங்களோட செல்ஃப் அட்டஸ்டட் காப்பீஸோட கரெக்டாக வந்து இந்த இதிலேயே வந்து கொடுத்துருக்கக்கூடிய அட்ரஸ்க்கு வந்து கரெக்டாக வந்து சென்ட் பண்ணுங்கள். ஸோ இதிலே வந்து அட்ரஸ் டீட்டெயிலும் இருக்கும் உங்களுக்கு வித் பின்கோடோட. ஸோ இதில் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து எந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து இப்போ திருப்பூரில் கேட்டிருக்காங்களே, ஸோ திருப்பூர்லேயே வந்து நீங்கள் இருக்கணும். ஸோ நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு கொடுக்க சொல்லுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து அது செக் பண்ணுறதுக்காக தான். ஸோ அதனால் வந்து அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ ஆல்ரெடி வந்து இந்த கால்நடை பராமரிப்பு துறையிலேருந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 12-13 டிஸ்ட்ரிக்ட் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ கொஞ்ச நாள் வந்து பிரேக் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ இப்போ மறுபடியும் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து வேறு டிஸ்ட்ரிக்ட் வந்தால் கூட வந்து டீட்டெயிலாக வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ அகெயின் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு டிரைவிங் லைசன்ஸு ஸோ அதெல்லாமே வந்து நீங்கள் வித் அப்ளிகேஷனோட ப்ரூஃபுக்காக சேர்த்து நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களோட டெஸ்டிவிடோ கேண்டிடேட்ஸு தென் அதுக்கப்புறம் வந்து எக்ஸ் சர்வீஸ் மேனு ஸோ அவங்களுக்குலாம் வந்து உங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதுவும் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஏஜ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் வந்து 18, மேக்ஸிமம் வந்து எஸ்சி எஸ்டி ஸோ அவங்களுக்குலாம் 35 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். பிசி எம்பிசி 32 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஜென்ரல் கேட்டகரி வந்து 30 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். அண்ட் நீங்கள் இந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி வித் இதோட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டர்வியூ கார்டுக்கான லெட்டரும் இருக்கும். ஸோ நேர்முக தேர்வுக்கான அழைப்பு கடிதம் ஸோ அதுவும் வந்து நீங்கள் வித் அட்டாச் பண்ணி தான் நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். அப்போ தான் வந்து உங்களுக்கு இன்டர்வியூக்கு வந்து அவங்களே வந்து உங்களோட அட்ரஸ்க்கு வந்து போஸ்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த அட்ரஸ்க்கு தான் வந்து எல்லாமே அட்டாச் பண்ணி நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். வித் இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து டீட்டெயிலாக வந்து சொல்லியிருக்காங்க. ஒன் டைம் வந்து நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துட்டு தென் அதுக்கப்புறம் வந்து அப்ளை பண்ணுங்கள். அண்ட் போஸ்ட் கவரில் வந்து கரெக்டாக வந்து நீங்கள் என்ன போஸ்ட் அப்ளை பண்ணுறீங்களோ அது தென் அதுக்கப்புறம் வந்து 2 அட்ரஸ்ஸு தென் உங்களோட அட்ரஸ்ஸு தென் 5 ருபீஸ்க்கு வந்து ஸ்டாம்ப் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவும் வந்து நீங்கள் ஒட்டுற மாதிரி இருக்கும். அண்ட் நீங்கள் வந்து ரெண்டுத்துக்குமே வந்து எலிஜிபிளாக இருந்தீங்கன்னா ரெண்டுமே வந்து அப்ளை பண்ணலாம். பட் ஆனால் தனித்தனியாக அப்ளை பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ரெண்டுத்தோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அண்ட் மஸ்ட்டாக வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.